வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்புல நாம இந்து சமவெளி நாகரீகத்தை பற்றிய ஒரு மேற்பார்வை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்புல நாம பார்க்க போறது தென்னகத்தில் இருக்கக்கூடிய வாழ்ந்த மக்களுடைய நாகரீகங்களை பற்றி. தென்னகத்துல நாகரீக வளர்ச்சி எப்படி இருந்தது, மக்களின் வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படிங்கறத சில குறிப்புகளை கொண்டு இந்த வார வகுப்புல நாம பார்க்கலாம். சவுத் இந்தியால சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரேசஸ், எச்சங்கள் வந்து நமக்கு பல இடங்கள்ல கிடைக்குது. தெலங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து அந்த பழங்காலத்துல வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களை பற்றிய தடயங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சவுத் இந்தியால வந்து நமக்கு நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா, அந்த கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, அதாவது ப்ரீ ஹிஸ்டரி, போட்டோ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி, மூன்று பிரிவினைகள் பார்த்தோம் இல்லையா. இந்த மூன்று பிரிவினைகளுடைய தடயங்களும் நமக்கு தென்னிந்தியாவில முழுமையாக கிடைக்குது. அதுல இந்த வகுப்புல நாம குறிப்பா பார்க்க போறது தமிழ்நாட்டுல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம் முன்னோர்களின் வாழ்வியல் தடயங்களை பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து நமக்கு தொல் பழங்காலத்தினுடைய தடயங்களும் கிடைக்கும். எப்படி நம்ம அந்த குடியம், அத்திரம்பாக்கம், இந்த இடங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடங்கள்ல வந்து நமக்கு தொல் பழங்காலங்களுடைய தடயங்களை கிடைக்கும். அதே போல இந்த போட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாகரீக காலம், அதாவது இந்த பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ், மெகாலித்திக் பீரியட், இந்த காலத்துல இதை வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய எச்சங்களும் வந்து நமக்கு தமிழகத்துல கிடைக்குது. அது எங்கெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கீழடி, இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு கிடைக்குது. அதற்கு பிற்பாடு நமக்கு நம்மளுடைய வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிபி, அந்த காலத்துல வந்து நமக்கு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய எச்சங்களும் அதனுடைய தடயங்களும் கூட நமக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கிடைக்குது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல தடிக்கு விழுந்தா 97 லட்சங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உண்டு. நம்ம வந்து பல இடங்கள்ல நம்ம வாழ்விடங்கள், அதாவது ஏற்கனவே வாழ்ந்த இடத்தின் மேல மீண்டும் மீண்டும் ஹாபிடேஷன் வந்துட்டே இருந்தனால பல இடங்கள்ல வந்து அந்த தடயங்கள் அழிஞ்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு மாமல்லபுரமோ இல்ல நம்மளுடைய இந்த சென்னை பட்டணமோ இல்ல மதுரையோ, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஏற்கனவே மக்கள் வாழ்ந்த வாழ்விடங்கள்ல மீண்டும் மீண்டும் அங்கேயே பல ஆயிரம் ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் புதிய வாழ்வு முறை வந்துகிட்டே இருந்ததுனால பல தடயங்கள் வந்து நம்ம கழிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் நம்மளுடைய அந்த நாகரீக விரிவாக்கம், அந்த அர்பனைசேஷன், அந்த விரிவாக்கத்தின் நிலைய தொடாத பல ரூரல் ஏரியா தமிழ்நாட்டுல இன்னும் இருக்கு. அந்த இடங்கள்ல நமக்கு நம்மளுடைய தொல்லியல் சார்ந்த பல தகவல்கள் கிடைக்கும். அப்படி இருந்த பல ஊர்கள்ல நம்ம ஆர்கியாலஜிக்கல் நம்மளுடைய அந்த தொல்லியல் துறை மூலமாக பல அகழ்வாய்வுகள் செய்திருக்கிறாங்க. அந்த அகழ்வாய்வுகள் செய்த பல இடங்களில் சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் நான் இங்க உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கேன். இந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு மெகாலித்திக் பீரியட்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பிரான்ஸ் ஏஜ் அந்த டைம்ல இருந்து மெகாலித்திக் பீரியட்ல இருந்து மிடிவல் பீரியட் அண்ட் வந்து லேட் மிடிவல் பீரியட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த முகலாயர்கள் அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு சற்றே முன்பான காலகட்டம் வரைக்கும் உண்டான பல எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து தமிழகத்துல நடந்திருக்கு. அந்த இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, கொற்கை, புகார், ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கரூர், அழகன்குளம், அரிக்கமேடு, காஞ்சிபுரம், உறையூர், மாளிகை மேடு, வசவசமுத்திரம்,
கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் மிடிவல் பீரியட்ல நடந்த எக்ஸ்கவேஷன்ஸ். சேந்தமங்கலம், திருக்கம்புலியூர், கோவலன் பொட்டல், சானூர், சிவகலை, மோட்டூர், கீழடி, அப்புறம் வந்து தேரிருவேலி அப்படிங்கிற இடங்கள். இந்த இடங்கள் எல்லாம் வந்து நமக்கு அகழ்வாய்வுகள் நடந்திருக்கு. இதையும் தாண்டி பல இடங்கள்ல வந்து தமிழகத்துல அகழ்வாய்வுகள் நடந்திருக்கு. இங்கெல்லாம் நமக்கு வந்து நம் தொல்பழங்காலத்து எச்சங்கள், பிற்பாடு நம்மளுடைய அந்த மெகாலத்தி பீரியட் அந்த காலத்து எச்சங்கள், பிற்பாடு நம்முடைய வரலாற்று காலம்னு சொல்லக்கூடிய அந்த மிடிவல் பீரியட் அண்ட் லேட் மிடிவல் பீரியட், இந்த மாதிரி இடங்களுடைய எச்சங்கள் கூட நமக்கு வந்து தொல்லியல் தடயங்கள் கூட நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் கிடைச்சிருக்கு. சோ இந்த இடங்கள்ல இருந்து நம்ம ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை எடுத்து இப்ப நம்ம பார்ப்போம். அங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அதனுடைய தனி சிறப்புகள் என்ன என்பதெல்லாம் நம்ம இந்த வகுப்புல பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது அரிக்கமேடு. அரிக்கமேடு வந்து இங்க இருக்க பெரும்பாலான மாணவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து நல்ல நம்ம தமிழகத்தன் அதாவது இந்த தென்னக நிலப்பரப்பின் வணிக தொடர்பு, வேறு நாடுகளோட வேறு நாகரிகங்களோட இருந்து மனித தொடர்பை வந்து பெரும்பான்மையாக வெளிப்படுத்திய ஒரு சைட் அப்படின்னு சொல்லிட்டு அரிக்கமேடு குறிப்பிடுவாங்க. அரிக்கமேடு வந்து புதுச்சேரியில இருக்குது. ஸோ அரிக்கமேடுல நமக்கு எக்ஸ்கவேஷன்ல என்னென்ன கிடைச்சிருந்தது, அதாவது என்னென்ன ஃபினாமினல் ஐட்டம்ஸ் கிடைச்சிருந்தது, டிஸ்கவரிஸ் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அரிக்கமேடுல வந்து குடோன், அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு குடோன் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நெற்களஞ்சியம், நம்ம இண்டஸ் வேலையில பார்த்தோம் இல்லையா, நெற்களஞ்சியங்கள் இருக்கும், நெல் தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது போல அரிக்கமேடுலயுமே கூட தானியங்கள் சேகரிப்பு தளமான அந்த கிரானரி கிடைச்சிருக்கு. அரிக்கமேடுல வந்து நமக்கு அந்த கிரானரி, அப்புறம் இந்த ரெக்டாங்குலர் குடோன் எல்லாம் நமக்கு சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சுட்ட செங்கற்களால செய்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த பூசு வேலை செய்வாங்க இல்லையா கட்டுமானங்கள்ல, அந்த பூசு வேலைக்கு வந்து நமக்கு சிமெண்ட் போட்டு பூசிப்போம், இப்பெல்லாம் பூசுவோம் இல்லையா. அது போல அந்த காலத்துல வந்து களிமண்ணை பயன்படுத்தி சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க. லைம்ஸ்டோன் அப்படின்னு சொன்னா அந்த சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம வெளியில ஒரு பூசு போல அவுட் வெளியில இருப்போம், நம்ம வீட்டுக்கு வெள்ளடிக்கிறோம்ல அது மாதிரி வெளியில இருக்கும் வந்து இந்த லைம் ஸ்டோனை வந்து ஒரு ஒரு பிளாஸ்டர் மேல மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அங்க கிடைத்த அந்த கட்டுமானங்கள் வந்து அதனுடைய அந்த அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட் வந்து அந்த அந்த பேஸோட அந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு எவ்வளவு இருந்திருக்குன்னா 1.5 அடி வந்து ரொம்ப ஆழமான ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது தாண்டி நமக்கு வந்து சாயம் செய்வாங்க இல்லையா, நம்ம துணிகள் எல்லாம் வந்து சாயம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான டையிங் டப் வந்து செங்கல்லாது, இந்த டையிங் டப் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து ரிங்வெல்ஸ்னா உரைக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, அது பிற்பாடு நம்ம அந்த படங்கள் எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி உரைக்கிணறுகள் வந்து நமக்கு அரிக்கமேடுல கிடைச்சிருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா தண்ணி சேகரிப்பு, அந்த வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ வாட்டர்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம சேகரித்து வைத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கலாம். பிற்பாடு வந்து நமக்கு நிறைய பாட்டரிஸ் கிடைக்குது. இந்த பாட்டரிஸ் வந்து அரட்டைன்வேர், ஆம்ஃபோரா, ரவுலெட் பாட்டரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த பாட்டரிஸ் எல்லாம் நமக்கு எப்படின்னா அது வந்து இம்போர்டட் பாட்டரிஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஆம்ஃபோரா அப்படின்னா அது வந்து ஒரு ஜாடி, அந்த ஜாடி எப்படி இருக்கும் நம்ம பிற்பாடு பார்ப்போம். இந்த ஜாடி வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மது குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வந்து ரோமானியர்கள், கிரேக்கர்கள் இந்த மாதிரி வீட்டு நாகரிக மக்களிடத்திலிருந்து தமிழகத்துல ரொம்ப விரும்பி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு பல ஒரு சில பொருட்கள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடியது வந்து நம்ம இந்த மது குடுவைய சொல்லலாம். ஏன்னா இதுல நிரம்பி இருந்த அந்த மது வந்து அவ்வளவுக்கு ஒரு ரொம்ப ப்ரெஷஸா அந்த அளவுக்கு அந்த அந்த தமிழக இந்த புதுவை காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த அந்த கடற்கரையோரம் இருந்த மக்களுக்கு வந்து ரொம்ப விரும்பத்தகுந்த பொருளாக இந்த இம்போர்ட்டட் ஆல்கஹால் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு அவங்க விரும்பி இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய அந்த சுவை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பத்தை கொடுத்தது அப்படின்னா அதே சுவையை வந்து இங்க இருக்கிறவங்க ரீக்ரியேட் பண்றதுக்கு பயங்கரமா முயற்சிகள் எடுத்திருக்காங்க.
அதே போல அந்த ஆம்போரா ஜாடி அந்த அந்த குடு மது குடுவை இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இவங்களை ரொம்ப கவர்ந்திருக்கு. அந்த மது குடுவைய கூடவே வந்து இவங்க இங்க ரீக்ரியேட் பண்றதுக்கு பயங்கரமான முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிட்ட வந்து நமக்கு எவிடன்சஸ் கிடைக்குது. எப்படின்னா நமக்கு வந்து இம்போர்ட்டட், அதாவது வேற இடத்துல இருந்து இங்க வந்த மது குடவையும் கிடைக்குது, அதே போல இங்க வந்து இமிட்டேட்டட் பாட்டரின்னு சொல்லக்கூடிய, அதே போல இங்க வந்து அவங்க செய்ய முயற்சி செய்திருக்கிற அந்த மாதிரியான ஆம்போரா ஜார்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த ஆம்போரா ஜார் வந்து கைப்பிடிகளோட இருக்கும், இரண்டு புறமும் கைப்பிடிகளோட இருக்கும். அப்புறம் வந்து இந்த அரட்டைன் வேர் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அரட்டைன் வேர்ல வந்து யார் உற்பத்தி செய்தார்களோ அவர்களுடைய ஒரு சீல். இப்போ நம்ம ஒரு பிராண்ட், நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அவர் கடையில போய் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து அந்த அந்த எந்த கடைன்றதனுடைய ஒரு ஸ்டிக்கரோ இல்லை ஒரு பிராண்டோ பதிந்திருக்கும் இல்லையா. அது போல இந்த அரட்டைன் வேர்ல வந்து யார் அதை தயார் பண்ணாங்களோ அவங்களுடைய ஒரு முத்திரையை பதித்து கொடுத்துருக்காங்க. டெராசிகிலேட்டா பாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெராசிகிலேட்டா பாட்ஸ் அப்படின்னா அது ஒரு மாதிரி நம்மளுடைய களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பாட்டரியில ஒரு இமேஜஸ் இருக்கும், அதாவது புடைப்பு சிற்பம் மாதிரி லைட்டா மேல வந்து சிற்பங்கள் லைட்டா புடைத்து வெளியே தெரியற மாதிரி வந்து சிற்பங்களால செய்த ஒரு பாட்டரி தான் வந்து இந்த டெராசிகிலேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நமக்கு அறிக்கை மீடியில நியோலித்திக் பீரியட்ல அந்த பீரியட சார்ந்த இந்த மட்பாண்டங்கள் இருக்கு, அதனுடைய தடயங்களும் நமக்கு வந்து கிடைக்குது. பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய கிடைத்த மற்ற பொருட்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிகள், நம்மளுடைய அந்த செமி பிரெஷியஸ் ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, அதனால் செய்யப்பட்ட மணிகள், கான்ச் ஆர்டிஃபாக்ட்ஸ் அப்படின்னா சங்கு இருக்கு இல்லைங்களா, சங்கு அறுத்து அதன் மூலமா செய்யப்பட்ட பொருட்கள், வளையல்கள் இல்ல கம்மல் இல்ல செயின் அந்த மாதிரியான சங்கால் செய்யப்பட்ட அணிகலன்கள் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து டெரகோட்டா இமேஜஸ், அதாவது களிமண் மண்ணால் செய்யப்பட்ட உருவங்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் ரோமன் ஆர்ட்டை சேர்ந்த நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு அறிக்கை நிலையில கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூம்புகார். பூம்புகார் வந்து ஒரு நல்ல மற்றும் ஒரு புதுமையான ஒரு அகழ்வாய்வு தளம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூம்புகார்ல தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல கடலுக்கு அடியில அகழ்வாய்வு செய்திருக்கிறாங்க சரியா. பூம்புகார்ல வந்து நமக்கு பல பொருட்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் இருத்தும் துறைமுகம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போது லோத்தல் அப்படின்னு ஒரு இடம் படிச்சோம். அந்த இடத்துல வந்து கப்பல் நிறுத்துறதுக்கு மேன்மேட் போர்ட் செஞ்சிருந்தாங்க, டாக் யார்ட்ஸ் இருந்தது கப்பலை கட்டி வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. அதே போல பூம்புகார்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு வார்ஃப் அப்படின்னா, செங்கல்னால செய்து மரத்தால் வந்து பில்லர்ஸ் மாதிரி நட்டு வச்சு அதுல வந்து இந்த வணிகத்துக்கு வரக்கூடிய கப்பல்களை வந்து கட்டி வைக்கிற ஒரு பழக்கம் வந்து பூம்புகார்ல இருந்ததுக்கான தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 316 to 106 BC இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தை கணிக்கிறாங்க. அப்போ இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், அப்பே அந்த காலகட்டத்திலேயே நமக்கு வந்து வணிகம் செழிப்பாக இருந்திருக்கு. வணிகம் செழிப்பாக இருந்த அதே காலகட்டத்துல வந்து நமக்கு அந்த நம்மளுடைய அந்த வர பொருட்களை தேக்கி வைக்கக்கூடிய இன்றைய காலத்துல எப்படி நம்ம போர்ட்ஸ்ல வந்து ஒரு பக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் செய்துட்டு இருக்கோமோ அதே போன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பூம்புகார்ல ஒரு பெரிய துறைமுகமாக அது விளங்கிய போது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பூம்புகார்ல நமக்கு வந்து மேலையூர்ன்ற இடத்துல புத்த விஹாரம் வந்து கிடைத்திருக்கான். அது வந்து 8 அடி உயர சுவர் கிடைத்திருக்கு. அதுல வந்து பெயிண்டிங்ஸ் இருக்கும், பெயிண்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டுக்கோ இமேஜஸ், ஸ்டுக்கோ இமேஜஸ்னா ஒண்ணும் இல்லை, நம்ம எப்படி இந்த டெராசிகிலேட்டா பாட்டரியில சொன்னோம் இல்லையா, அந்த மட்பாண்டங்கள்லயே புடைப்பு சிற்பங்கள் மாதிரி சிற்பங்களால் வந்து கொஞ்சம் செய்திருப்பாங்கன்னு. அதே போல இது வந்து அந்த பில்டிங்ல கொஞ்சம் அப்படியே அழகான பெயிண்டிங்கும் பண்ணி அது ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி மேல வந்து செய்திருப்பாங்க, அதுதான் ஸ்டுக்கோ இமேஜஸ். அப்புறம் வந்து ஒரு ரூம்ல வந்து புத்தருடைய ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து புத்த பதா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தருடைய பாதம் கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த கல் வந்து ஆந்திர பிரதேச சேர்ந்த பால்நாடு கல்லாக இருக்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அதன் பிற்பாடு நம்ம சொன்னோம் இல்லையா, பூம்புகார்ல தான் வந்து கடலுக்கு அடியில வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணாங்கன்னு. அந்த எக்ஸ்கவேஷன்ல நமக்கு பல ஆர்கிடெக்சரல் இமேஜஸ் கிடைச்சது. அதுல ரொம்ப ப்ராமினன்டான இமேஜ் என்னன்னா, ஒரு யூ ஷேப்ல, அதாவது யூ வடிவத்துல
ஒரு ஒரு குதிரையினோட கால அந்த இது அடிப்பான் தெரியுமா, ஹார்ஸ் ஹார்ஸ் ஷூ சொல்லுவோம், அந்த ஹார்ஸ் ஷூ ஷேப்ல வந்து ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. பக்க அதனோட அதை ஒட்டி இரண்டு உருளையான வடிவங்களும் கிடைச்சிருக்கு போல. ஸோ இதை வந்து எப்படி அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னா, ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த வழிபாட்டு தலத்துல வந்து ஒரு புத்தருடைய வழிபாட்டு தலமாக கூட அது புத்த மதத்தை சார்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிலீஃப் அங்கே இருக்கு. பட் அந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆர்கிடெக்சர் நமக்கு கிடைச்சது இல்லையா கடலுக்கு அடியில, அது இதுதான் அப்படின்னு வந்து நம்மள கன்ஃபார்மா சொல்ல முடியல. அடுத்ததாக நமக்கு பூம்புகார்ல ரோமானிய காசுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அப்புறம் ரவுலெட்டட் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்பாண்ட வகைகளின் ஒரு வகை, அது வந்து நம்ம எப்படி என்ன எப்படின்றத பின்னாடி பார்ப்போம், அந்த இமேஜ் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் பிளாக் அண்ட் ரெட் பாட்டரிஸ் சொல்ற கருப்பு கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து ஸ்கொயர் சதுர வடிவத்துல நமக்கு வந்து செப்பு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அந்த நாணயங்கள்ல நமக்கு இது புலி மற்றும் யானையுடைய உருவங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ இது என்ன என்ன அறிகுறி அப்படின்னு சொன்னா, வணிகம் செழிப்பாக நடந்திருக்கு. எப்படி நமக்கு இந்த சிவிலைசேஷன்ல பல சீல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சீல்ஸை வச்சு இது வந்து ஒரு 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 பிராண்டுக்காகவோ இல்லை ஒரு ஒரு குழுவின் அடையாளமாக இருக்கலாம் அப்படின்றது போல, வணிகத்தின் அடையாளமாக இங்கு வந்து இந்த செப்பு நாணயங்கள்ல விலங்குகள் என் உருவம் வந்து பதிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், பயன்பாட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் இருக்கு. பூம்புகார்ல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பூம்புகார் எக்ஸ்கவேஷன்ல நமக்கு இவ்வளவு பொருட்கள் கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம தமிழின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டினுடைய எந்த ஒரு தடயங்களும் நமக்கு கிடைக்கல. ஒரு பாட்டரியோ இல்ல ஒரு பாட் ஷர்ட்ஸ் அதாவது மட்பாண்ட துண்டுகளோ எதுவுமே நமக்கு வந்து நம்மளுடைய புகார் எக்ஸ்கவேஷன்ல கிடைக்கல. அடுத்தது புகார் எக்ஸ்கவேஷன்ல நமக்கு வந்து இன்னும் ஒரு வார்ஃப் கிடைச்சிருக்கு. வார்ஃப் அப்படின்னா அந்த கப்பலை கட்டி நிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னால அது அந்த வார்ஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் எப்படி இருக்குன்னு சொன்னா, செங்கற்களால் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. நான் பின்னாடி அந்த இமேஜ் பார்ப்போம். செங்கற்களால் கட்டி வைத்த அதுல வந்து அங்கங்க நல்ல வலுவான மர கம்பங்களை நட்டு அந்த கம்பங்கள்ல கப்பலை கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த நம்ம இப்ப பார்க்க போற இந்த கிளர்வேலி இந்த வார்ஃப்ல வந்து ரொம்ப எப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த வார்ஃப் வந்து ஆழமாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கார்கோ ஷிப்ஸ் சொல்லப்போ இந்த சரக்கு கப்பல் சொல்வோம் பாத்தீங்களா, அதனுடைய சைஸ் வந்து ஒரு நல்ல நல்ல பெரிய ஒரு அளவான கப்பல் அது. அந்த மாதிரியான அந்த சரக்குகளை கொண்டு வரக்கூடிய கப்பலை கூட கட்டி வைக்கிற அளவுக்கு அந்த வார்ஃப் வந்து இருந்திருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங். அப்புறம் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த அந்த மரம் எப்படி நம்ம வந்து மரத்துல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதற்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இலுப்பை. இலுப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய அந்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மரத்தோட அந்த என்ன சொல்றது அந்த அதனுடைய அந்த ட்ரங்க் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இலுப்பை மரத்துல வந்து அந்த வார்ஃப்ல நட்டு வச்சு அந்த இலுப்பை மரங்கள்ல நங்கூரம் இட்டு நிறுத்தப்பட வேண்டிய அளவுக்கு நல்ல பெரிய அளவான சரக்கு கப்பல்களை கட்டி வச்சிருக்காங்க. அந்த இலுப்பை மரம் வந்து நமக்கு இப்பவும் கிடைச்சது, அதாவது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு துறைமுகத்தில் இருந்த ஒரு மரப்பொருள் வந்து இன்னும் நமக்கு அழியாம அப்படியே நமக்கு வந்து அந்த இலுப்பை மரத்தோட அந்த பிளேசஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து புகார்லயும் நமக்கு அந்த ஏற்கனவே பார்த்தது போல இந்த துறைமுகத்தின் கிட்டயும் நமக்கு வந்து புத்த பதம் அதாவது புத்தருடைய ஒரு பாதம் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது அழகன்குளம். அழகன்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. அழகன் குளத்துலன்னு கூட நமக்கு வந்து மெகாலித்திக் பீரியடுடைய டுவெல்லிங்ஸ் இருக்கு இல்லையா, வாழ்வு நிலை அது. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாகரீகத்தின்குள்ள அந்த இரும்பு கால நாகரீகம் அந்த அந்த அதனுடைய அப்படியே வளர்ச்சியை வந்து நம்ம இங்க அழகன் குளத்துல பார்க்கலாம். அழகன் குளத்துல வந்து நமக்கு ஆணிகள் கிடைச்சிருக்கு, இரும்பால் செய்த ஆணிகள். அப்புறம் வந்து இந்த வெறும் தரையாக இல்லாம இந்த சுண்ணாம்பு போட்டு பூசப்பட்ட தரைகள் மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ இதை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன அனுமானிக்கிறாங்கன்னு பார்த்தா, இங்க இருக்கிறவங்க வந்து குடிசைகள் மாதிரி அமைத்து
இந்த மரத்தால் வந்து இந்த போல்ஸ் சொல்லுவோம்ல, கம்பங்கள் மாதிரி எல்லாம் நட்டு குடிசைகள் மாதிரி அமைத்து ஆணிகள் போன்றவைகளை பயன்படுத்தி குடிசைகள் கட்டி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்துக்கு வராங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே அரிக்கமேடுல பார்த்த மாதிரி இந்த ஆம்போரா ஜார்ஸ், இந்த மது குடுவை சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான ஜார்ஸ் வந்து அழகன்குளத்துலயும் கிடைச்சிருக்கு. அப்புறம் அழகன்குளத்துல வந்து நமக்கு நிறைய மட்பாண்டத்தின் துண்டுகள் கிடைக்குது. அந்த துண்டுகள்ல வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மயில், அப்புறம் புறா, மீன், அப்புறம் வந்து ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு படை வீரன், அப்புறம் வந்து இலை இலை மாதிரியான வடிவத்திலான அந்த சிம்பிள் அந்த இது அந்த அச்சு பதிக்கப்பட்ட பல பவுல்ஸ் கிண்ணங்கள் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த பாட்ஷர்ட்ஸ்ல வந்து மயில், புறா, மீன், அப்புறம் வந்து குதிரை மீது அமர்ந்த வீரன், இந்த மாதிரியான இமேஜஸ் கிடைக்குது. அப்புறம் வந்து அந்த பவுல்ல வந்து நமக்கு இந்த லீஃப் அந்த இலையினுடைய ஒரு பதிந்த நிலை வந்து கிடைக்குது, வடிவம் வந்து கிடைக்குது. அப்புறம் வந்து நமக்கு ஒரு சீல் கிடைக்குது. அந்த சீல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குதிரையுடைய ஒரு ஒரு கேவிட்டி அப்படின்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு வேக்யூம் ஷேப் கிரியேட் பண்றாங்க. அந்த வேக்யூம் ஷேப் வந்து குதிரையினுடைய உருவத்துல இருக்கு. அது அந்த அது அந்த சீல் வந்து ஒரு முத்திரை, அது வந்து குதிரையினுடைய ஒரு அடையாளத்தை குறிக்க, இப்ப வணிகத்துக்கு எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும், அது போல குதிரை சார்ந்த வணிகத்தின் ஒரு அடையாளத்தை குறிக்கலாம், அல்லது குதிரை சார்ந்த ஒரு கூட்டத்தின் வணிகத்தின் அடையாளத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அப்புறம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல டயஸ் கிடைக்குது. டயஸ்னா தாயக்கட்டை கிடைக்குது. அந்த தாயக்கட்டையில வந்து ஒரு எண்களை குறிப்பிடுவது போன்ற, இப்போ 1, 2, 4, 1, 2, 3, 4 அந்த மாதிரி எண்கள் குறிப்பது போன்ற அந்த சைடுல இருக்கு. அப்புறம் இந்த ஒரு சைடு அந்த நம்பர் 6 அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவோம் இல்லையா, அந்த சைடு வந்து குறிப்பிடுறதுக்கு மட்டும் பிளேனா விட்டுடுறாங்க. ஸோ அதை வந்து அசியூம் பண்ணிக்கலாம், அது வந்து நம்பர் 6 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி குறிப்புகள் காட்டக்கூடிய தாயக்கட்டைகள் கிடைக்குது. அப்புறம் ரோம் நாட்டுல இருந்த வேலண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசருடைய நாணயம் வந்து நமக்கு அழகன் குளத்துல கிடைக்குது. சங்கம் பீரியடை சேர்ந்த, சங்கம் காலத்தை சேர்ந்த செப்பு நாணயங்கள் கூட நமக்கு வந்து கிடைக்கிறதாக இதுல வந்து சொல்றாங்க. அந்த செப்பு நாணயங்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய ஜாலி சிவிலைசேஷன்ல நமக்கு பல முத்திரைகள் கிடைக்கும் இல்லையா, அதுல வந்து நமக்கு ஒரு முத்திரை அது எப்படி இருக்கும்னா, ஒரு மாடு மாதிரியான உருவம், ஆனா அதுக்கு வந்து நம்ம மாட்டுக்கு இருக்கிறது போல ரெட்டை கொம்பு இல்லாம ஒரே ஒரு கொம்பு மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு சீல் உண்டு. இது ரொம்ப ஃபேமஸான ஹரப்பன் சிவிலைசேஷன் சீல். இதே சீலை போல ஒரு சங்க காலத்து நாணயம் நமக்கு வந்து, இரண்டு சங்க காலத்து நாணயங்கள் நமக்கு வந்து அழகன் குளத்துல கிடைக்கிறதாக சொல்லுறாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, மாஸ்டர் ஷெப் அப்படின்னா நமக்கு வந்து அழகன் குளத்துல நம்ம பல சான்றுகள் பார்த்தோம் இல்லையா, இப்போ அரிக்கமேடு மற்றும் அடுத்தது வந்த இடங்கள் புகார், அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த அழகன் குளம், இங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இங்கெல்லாம் நம்ம வந்து பல எவிடன்சஸ், நம்மளுடைய வரலாற்று, நம்மளுடைய முன்னோர்களின் வளர்ச்சியை பற்றி பல எவிடன்சஸ் நமக்கு கிடைக்குது. அதுல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வணிகத்தை பற்றிய எவிடன்ஸ். புகார்ல நம்ம பார்த்தோம், கப்பலை கட்டி நிக்க வச்சு வணிகம் பண்ற அளவுக்கு பார்த்தோம் இல்லையா. ஆனா இன்னும் டீட்டெயில்டா புகாரை தாண்டியும் இன்னும் பல இடங்கள்லயும் வந்து கடல் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கறத குறிப்பு காட்டக்கூடியதுதான் இந்த அழகன் குளம். இந்த அழகன் குளத்துல வந்து இந்த மாஸ்டர் ஷிப் இது என்ன முக்கியத்துவம் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு மட்பாண்டத்தின் துகள் கிடைக்குது, துண்டு. அந்த துண்டுல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு கிறுக்கல் ஓவியம், அதாவது அந்த மேல வந்து கிறுக்க மாதிரி ஒரு ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறாங்க. அந்த ஓவியம் வந்து என்ன ஓவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாய்மர கப்பலோட ஓவியம். அதுவும் நமக்கு முழு ஓவியம் கிடைக்கல, பாதி ஓவியம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த அழகா ஒரு கப்பலுடைய ஒரு ஹாஃப் தெரியுது. மேல வந்து அந்த பாய் நல்ல விரிந்த நிலையில அந்த பாய்மரங்களும், நடுவுல அந்த பாய்மரத்தை கட்டுறதுக்கு நல்ல திக்கான மரக்கம்பங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பங்கள் இதெல்லாம் வந்து அழகா தெரியுது. ஸோ இதை வச்சு வந்து நமக்கு வந்து இன்னுமே நமக்கு எவிடன்ஸ் தெரிய நிறைய அடிச்சு சொல்லலாம், நம்ம வந்து கடல் வணிகத்துல பயங்கரமாக சிறந்திருக்கிறோம். ஏதோ 1-2 இடங்கள்ல மட்டுமே கடல் வணிகம் நடந்திருக்கல, பல பல ஸ்பாட்ஸ்ல வந்து நமக்கு கடல் வணிகம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வச்சு சொல்லலாம்.
அப்புறம் வந்து இன்னும் சில மட்பாண்டங்கள் கிடைக்குது. அந்த மட்பாண்டங்கள்ல நிறைய அந்த சிம்பிள்ஸ் சொல்லுவோம், அதாவது கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் கிடைக்குது. அதுல என்ன ரொம்ப முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன்ல வந்து ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு படிச்சோம் தெரியுமா, நிறைய அந்த உருல சின்ன சின்ன உருவ வடிவங்களாக பிக்டோகிராபிக் ரெப்ரசன்டேஷன்ஸாக வந்து எழுத்துக்கள் இருக்கும்னு படித்தோம் இல்லையா, அந்த மாதிரியான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு ஒரு சில எழுத்துக்கள், எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில எழுத்துக்கள் வந்து நமக்கு அழகன் குளத்துல இருக்கிற அந்த பாட்டரி ஷெட் அந்த கிராஃபிட்டி இமேஜஸ்லயும் ஹரப்பால இருக்கிற அதே மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்புறம் வந்து எலும்பால் செய்யப்பட்ட அம்புகள் அது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து கிளாஸ் பீட்ஸ், அப்புறம் வந்து நம்ம சங்கு வளையல்கள் ஷெல் பேங்கிள் சொல்லுவோம்ல அது, அப்புறம் வந்து தங்க பொருட்களும் கிடைச்சிருக்கான், கிறிஸ்டல்ஸ் கிடைச்சிருக்கான், செமிப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்ல செய்த நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து நமக்கு அழகன் குளத்துல கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நமக்கு ஒரு ஒரு கப்பின் ஒரு ஒரு கப்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த கப்போட ஒரு கைப்பிடி கிடைச்சிருக்கு. அந்த கைப்பிடி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடுப்புல ஒரு குழந்தைய வச்சுட்டு எடுக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு உருவம், அதை வந்து அழகா ஒரு ஒரு கப்புல கப்போட ஹேண்டிலாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் கெஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் நமக்கு அழகன் குளத்துல கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கொர்க்கை. கொர்க்கை வந்து மிக மிக முக்கியமான ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம், பாண்டியர்களுடைய முக்கியமான ஒரு இடம் கொர்க்கை வந்து நம்ம முக்கியத்துக்குரிய இடத்து. கொர்க்கை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம புகார் போலவே ஒரு பெரிய துறைமுகமாக திகழ்ந்திருக்கலாம் இல்ல திகழ்ந்திருந்திருக்கு. பிற்பாடு கடல் மாற்றம் அந்த அந்த கடலும் நிலமும் அந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு கால சூழ்நிலையில கடல் இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம் கொர்க்கை வந்து. அதனால வந்து அந்த அந்த போர்ட் அப்படின்ற அந்த துறைமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணநலனை வந்து அது இழந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. சோ கொர்க்கை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். சங்கம் லிட்ரேச்சர்ல கொர்க்கை வந்து பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. அப்போ சங்க இலக்கியங்கள்ல கொர்க்கை எப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொர்க்கை பெருந்துறை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அகநானூற்றுல பழங்குடி சங்குகள் வந்து இப்போ நிறைய கொர்க்கையில கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம இப்பவும் மதுரை பக்கம் போனீங்கன்னா கடல் அடியில போய் முத்து எடுப்பாங்க, முத்து குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முத்து குளிக்கிறது போலவே சங்கு எடுக்கிறதும் வந்து சங்கு குளியலும் கூட மதுரை தூத்துக்குடி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த சங்கு குளியல்ல வந்து இந்த வலம்புரி சங்கு அப்படின்றது ரைட் ஃபேஸ்டு கான்ச் ரைட் சைடு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த சங்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுக்கு அப்படிப்பட்ட சங்குகள் வந்து அதனுடைய விலைகள் வந்து ரொம்ப அதிகம், இப்பவே கூட சில லட்சங்களுக்கு போகும். அந்த மாதிரியான சங்கு வந்து நிறைய கொர்க்கையில கிடைத்ததாக அகநானூறு கூறுது. அப்போ நம்ம சிலப்பதி காலத்துல நம்ம மதுரை பற்றிய தகவல்கள் வரும் இல்லையா, அதுல சிலப்பதி காலத்துல மதுரையை ஆண்ட பாண்டியன் அவர்களை குறிக்கும் போது எப்பவுமே கொர்க்கை பாண்டியன் தான் குறிப்பாங்க. பிற்பாடு மதுரை காஞ்சி அதுலயும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாண்டியர்கள் வந்து மதுரையை கைப்பற்றி அந்த கூடல் நகர் அதெல்லாம் கைப்பற்றி வர்றதற்கு முன்னாக கூடல் ஊரை கைப்பற்றி வருவதற்கு முன்னாக அவர்கள் வந்து பெரும் கோலோச்சி ஆட்சி செய்த நகரம் வந்து நம்மளுடைய கொர்க்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதி காலத்துல கூட ஒருத்தர் வருவார் கொர்க்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், ஒரு ஒழுக்க நீதியை குறிப்பிடுவதற்காக அந்த அரசர் வருவார். நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன் அவருக்கு முன்னோராக சொல்லக்கூடிய கொர்க்கை பாண்டியன் அப்படின்றவர் வருவாரு. அவரு இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த கொர்க்கை வந்து எவ்வளவு ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டாக இருந்திருக்கலாம், சங்க காலத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு கொர்க்கையில நிறைய தாழிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய பிராமி எழுத்துக்கள் போன்ற ஆனால் முழுவதுமான எழுத்துக்கள் இல்லாமல் அங்கங்க உடைந்த ஒரு சில எழுத்துக்கள் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு எழுத்துக்கள் கொண்ட பிராமி தமிழ் எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதே போல கிராஃபிட்டி, இந்த கிராஃபிட்டின்னு சொல்றது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க கூடாது, ஏன்னா
நம்ம தமிழ் எழுத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே அளவு முக்கியத்துவம் வந்து நம்ம கிராஃபிக்கல்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த இது இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வரி வடிவ எழுத்து வடிவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலையை அடையிறதுக்கும் நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்த்த அந்த உருவ உருவ எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, பிக்டோகிராபிக் இன்ஸ்கிரிப்ஷன், இது இரண்டுக்குமே இடைப்பட்ட ஒரு எழுத்து வடிவம். நம்ம வந்து டைரக்டா அப்படியே ஒரு கையில ஒரு ஒரு எழுத்தாணியோ இல்ல ஒரு குச்சியோ எடுத்து அப்படியே நேராக நம்முடைய கருத்துக்களையோ எழுத்துக்களையோ நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடல. தொடக்கத்துல ஆதிகால மனிதர்களாக இருந்த போது, புகை மனிதர்களாக இருந்த போது நாம மனசுல நினைக்கிறத கண்ணால பாக்குறத வடிவங்கள், நம்ம வந்து நம்ம வியந்து பார்த்த விஷயங்கள், பெருமையாக நினைத்த விஷயங்கள், ஆச்சரியமாக நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வரைய ஆரம்பிச்சோம். நம்ம நம்ம கூட சகஜமாக வாழற விஷயங்கள், நம்ம வேட்டையாடி சாப்பிடுற பொருட்கள், இந்த மாதிரி இருக்கிறதுகள் எல்லாம் வந்து அதனுடைய நூதனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குகைகள் மீது வரைய ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரைகள்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு ஒரு பொருள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு பெண் அப்படிங்கிறது வரைஞ்சா அவளுக்கு வந்து வளமைன்னு ஒரு பொருள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், அழகுன்னு ஒரு பொருள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு மயில வரைஞ்சா அது தூபை விரித்த ஆடும்போது வந்து ஒரு அழகான ஒரு சூழல், ஒரு அழகியல் நிலைமையை காட்டுறதை வந்து குறிக்கிறோம். மானை குறிக்கிறோம். இப்போ கூட்டம் கூட்டமா கேட்டல்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொன்னா, அதாவது விலங்குகளை வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது குறிக்கும். இப்ப வந்து குதிரை மீது போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாஸ்டோரல் லேண்ட்ல வாழ்ந்த ஒரு விலங்க, ஒரு வனநிலையில இருக்கக்கூடிய ஒரு விலங்க அவங்க டொமஸ்டிகேட் பண்ணி தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிக்கும். யானையை கொல்லக்கூடிய ஓவியங்களை பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கும். அவ்வளவு பெரிய விலங்கையே வந்து நம்மளால் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வை குறிக்கும். சோ இந்த மாதிரி தங்களுடைய உணர்வுகளை வந்து ஓவியங்களாக வெளிப்படுத்தினாங்க. இந்த ஓவியங்களாக வெளிப்படுத்தின உணர்வுகள் பிற்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதனுடைய சைஸ் குறையுது. சைஸ் குறைச்சிட்டு அந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பொருள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னதாக சூரியன் அப்படின்னு இருக்கலாம். அப்ப முதல்ல சூரியனை பார்த்து வியர்ந்து குகையில வரைஞ்சிருக்கலாம். ஆனா பிற்பாடு அந்த சூரியனை வந்து இவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்றதுக்கு பயன்படுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் அப்படின்னு சொன்னா வெளிச்சம், ஒளி, இந்த மாதிரியான கருத்து சொல்றதுக்காக அதை வந்து பயன்படுத்திருக்கலாம். சோ இந்த இந்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 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 உருவ நிலையில இருந்து இப்போ ஒரு சக்கரம் வரைஞ்சி காட்டியிருப்பாங்க நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல, மீன் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷனல் ஸ்டேஜ்ல இருந்து அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த இன்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இமேஜ் கொடுக்குற இடம் தான் வந்து இந்த கிராஃபிட்டி. இந்த கிராஃபிட்டி ஸ்டேஜ்ல இருந்து பிற்பாடு வளர்ந்த நிலை தான் நம்மளுடைய இந்த தமிழ் எழுத்துக்கள் சொல்லக்கூடிய அந்த வரி வடிவங்கள். சோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சோ எந்த அளவு நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிராஃபிட்டிஸ நல்லா உத்து கவனிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னுமே நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த கொற்கையில கிடைத்த இந்த கிராஃபிட்டிஸ் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உடைய அந்த உருவம் வரைஞ்சிருப்பாங்க, அம்பு வரைஞ்சிருப்பாங்க, மீன், அப்புறம் வந்து அந்த ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு ஆயுதத்தை வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த குறிக்கும். இப்ப சூரியன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒளி கொடுக்குது, பகல் நேரத்துல அவங்க அவங்க பயன்பட்டிருக்கலாம். அப்போ வந்து ஏதாவது ஒரு கூட்டத்தின் மக்கள் வந்து சூரியனை வந்து தன் கூட்டத்தின் அடையாளமாக வைத்திருக்கலாம். அம்பு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அம்பு வந்து நமக்கு இந்த ஏர் எதுக்குன்னா வேட்டையாடுதலுக்கு பயன்படுது. அப்போ அந்த அந்த பானை வந்து வேட்டையாடிய பொருட்களை வைத்திருக்கக்கூடிய பானையாக இருந்திருக்கலாம், அல்லது வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடைய பானையாக, சம்திங், ஏதோ ஒரு மீனிங்க வந்து அந்த 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 உருவத்துக்குள்ள திணிச்சிருவாங்க. அது போலதான் மீன், மீன் உருவம் உங்களுக்கு நல்லா தெரியும். மீன் வந்து பிற்காலத்துல ஒரு பெரிய நம்ம மூவேந்தர்களில் ஒரு முக்கியமான வேந்தர்களுக்கு அடையாளமாகவே மாறப்பட்டது. அப்போ ஜஸ்ட் ஒரு அதனுடைய தொடக்க நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிப்படுத்துறது தான் இந்த கிராஃபிட்டியில இருக்கக்கூடிய அந்த 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 பானை ஓடுகள் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிட்டி என்னன்னு சொல்லிட்டு அந்த கிரீடல் ஓவியங்கள், சரியா? சோ இந்த அப்போ இது வந்து இந்த நிறைய பானைகள்ல இந்த மாதிரி மீன் உருவங்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய குழுவை சேர்ந்தவர்கள் இந்த மீனை வந்து தங்களுடைய பானைகளின் ஒரு அடையாள சின்னமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு டெரக்கோட்டா, அதாவது ஒரு களிமண் பொம்மை கிடைக்குது. அது வந்து என்னன்னா ஒரு பெண்ணினுடைய இடுப்பு வடிவம் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அது உடைந்திருக்கலாம், அதனால அந்த அந்த இடுப்பு அளவு மட்டும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கலாம். அப்புறம் வந்து இரும்பால் செய்த பொருட்கள் கிடைச்சிருக்கு. எப்படின்னா டேகர் அப்படின்னு சொல்றாங்க. டேகர்னா குருவாள், குருவாள் அப்புறம் வந்து கிளாம்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்வர்ட் அப்படின்னா நம்ம அதோடைய வாள், சண்டை போடக்கூடிய வாள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு பொருட்கையில கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து நம்ம இதை வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மக்கள் வந்து கொஞ்சம் இந்த போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறைய வந்து கையில் எடுத்திருந்திருக்கலாம். இந்த சண்டைக்கு போறது, வேட்டையாடுறது, அந்த மாதிரி வேட்டையாடுறது அப்படின்றதுக்கு வந்து நமக்கு இந்த ஏரோஸ்பியர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இந்த குருவால் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு குழு சண்டைகளோ அல்லது விலங்கோடு ஈடுபட்ட சண்டைகளோ அதனுடைய ஒரு அறிகுறிகளாக எடுத்துக்கலாம். ஸோ கார்பன் டேட்டிங்ல வந்து நமக்கு பொற்கையினுடைய பீரியட் வந்து 785 to 805 BC அப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து கெஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து நம்மளுடைய இரும்பு காலத்துல வரும், மெகாலித்திக் பீரியட்ல வரும். அப்புறம் இங்கேயும் வந்து கான்ச் பேங்கல்ஸ் சொல்லக்கூடிய சங்கு வளையல்கள் கிடைத்திருக்கு, நிறைய உரை கிணறுகள் கிடைத்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரூர். கரூர்ல வந்து நமக்கு ரோமேட்டட் வேர் வந்து கிடைச்சிருக்கு, ஆம்போரா, ரெசப் கோட்டட் வேர் இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நம் இங்கேயும் நமக்கு பிராமி எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் இங்க முக்கியமானது வந்து யானை வடிவம், யானை வடிவமும் நம்மளுடைய இன்னொரு ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா ஒரு காப்பர் ஸ்கொயர், ஐ மீன் ஒரு செப்பு நாணயம், ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய நாணயம். அதுல ஒரு சைடுல வந்து நமக்கு யானை, இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னா வில் அம்பு, போ அண்ட் ஆரோ. வில் அம்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து கெஸ் பண்ணிருக்கணும் பை திஸ் டைம், இதுவும் கூட ஒரு குலத்தின் அடையாளம். நம்மளுடைய மூவேந்தர்களில் ஒருவரான நம்ம சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய மூவேந்தர்களில் ஒருவரான சேரர்களுடைய குல சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து வில்லும் அம்பும். அப்போ இந்த நாணயத்துல ஒரு புறத்துல வில்லும் அம்பும் கிடைக்கும் போது நமக்கு வந்து வஞ்சி அப்படின்ற ஒரு ஒரு ஊரை பத்தி தெரியும். அந்த ஊர், அந்த ஊர் தான் சேரர்களுடைய தலைநகரமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கரூர் வந்து அந்த வஞ்சி, இந்த கரூர் தான் அந்த வஞ்சி அப்படிங்கிறதும் கூட ஒரு அனுமானங்கள் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில அங்க வந்து இந்த மாதிரி போவன் ஆரோ, வில்லம்பு குறியீடிட்ட ஒரு நாணயம் கிடைத்ததே இந்த இடம் வந்து சேரர்களின் கீழ் தான் இருந்திருக்கலாம் சங்க காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறம் இங்கேயும் நமக்கு டையிங் டப் கிடைச்சிருக்கு, அதாவது சாயப்பட்டறை, சாயம் செய்வாங்கல்ல நம்மளோட துணிகள், நம்ம புது விதமா துணிகள் உடுத்துறதுக்கு அந்த துணிகளை வந்து நம்ம பல வண்ணங்கள் தீட்டுவோம் இல்லையா, அந்த வண்ணங்கள் தீட்டுவதற்கான சாயப்பட்டறைகள் வந்து, ஐ மீன் சாய அந்த டப், அந்த ஒரு இது மாதிரி ஒரு டேங்க் மாதிரியான ஐட்டம் வந்து நமக்கு கரூர்ல கிடைச்சிருக்கு. அது வந்து செங்கல்ல செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் குரூப்டு ட்ரை டைல்ஸ் அப்படின்றாங்க, அது எப்படின்னா அந்த கோடு கோடா போட்டிருப்பாங்க. இந்த மூஸ் மேல நம்ம ஓடு இருக்கும்ல, அந்த ஓடுக்கு வந்து ஒரு மாதிரி கோடு கோடா போட்ட ஓடுகளாக இருந்துருக்கும். அடுத்து உறையூர். உறையூர் வந்து திருச்சிராப்பள்ளியில இருக்கு. உறையூர்ல வந்து நமக்கு நிறைய என்ன கிடைச்சிருக்குன்னா கம்பங்களை நட்ட குறி அறிகுறிகள் கிடைச்சிருக்கு. அதாவது மரத்தால் செய்த கம்பமோ இல்ல, அது பெரும்பாலும் மரத்தால் செய்த கம்பங்களாக இருக்கதான் வாய்ப்புண்டு. அந்த மாதிரியான கம்பங்கள் கிடைச்சதுக்கான நிறைய அறிகுறிகள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவையின் வடிவம், அப்புறம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல, சதுர வடிவத்துல, வட்ட வடிவத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து ஒரு அதுல ஒரு குழியில மட்டும் நமக்கு வந்து இது என்னது எலும்புகள், உடைந்த நிலையில எலும்புகள் கிடைச்சிருக்கு. அப்ப இதை வச்சு அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இந்த மாதிரியான அந்த இந்த குழிகள்ல வந்து எலும்புகள் கிடைக்கவே இங்க வந்து யாகம் மாதிரியான ஏதாவது வந்து செய்திருப்பாங்களோ, ஒரு கூட்டமான மக்கள் ஒன்று சேர்ந்து விலங்குகளை போட்டு எரித்து ஒண்ணு இருப்பாங்களோ, அல்லது வேற ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி செய்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வருது. ஸோ இங்க நமக்கு வந்து உறையூர்ல வந்து நமக்கு சிறு 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 தமிழ் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய மட்பாண்ட துண்டுகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து கிராஃபிட்டி கிடைச்சிருக்கு. இங்க என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஆணியில வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபிட்டி உருவமும் சரி, அந்த சிறிய சிறிய தமிழ் எழுத்துக்களுடைய கீரல்கள்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமும் சரி, கிராஃபிட்டியில ஐ மீன் ஆணியில செய்திருக்காங்க. அது எப்படின்னா அந்த ஆணியை வந்து நெருப்புல காட்டி சுட்டு அதை எடுத்து வந்து அது மேல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து நிறைய களிமண் உருவங்கள் கிடைத்திருக்கு. அப்புறம் மணிகள்,
கண்ணாடி மணிகள், அப்புறம் சங்கு வளையல்கள், அப்புறம் இந்த காதணி சொல்லுவோம் இல்லையா, நம்ம காதுல அந்த அந்த இப்ப நம்ம கிராமத்துல இந்த பாட்டிங்க தந்தட்டின்னு சொல்லுவாங்கல்ல, பெருசா போடுவாங்கல்ல, அந்த தந்தட்டி மாதிரி இல்லாம இந்த காது ஓட்டைய பெருசாக்குற அளவுக்கு உள்ள வந்து இதுல வச்சிருப்பாங்க, களிமண்ல ஒரு உருளை மாதிரி செஞ்சிருப்பாங்க. அந்த உருளைய வந்து அந்த ஓட்டைக்குள்ள வச்சு வச்சு அப்படியே நல்ல பெரிய சைஸ் ஆக்கிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான இயர் லோப்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஸ்மோக்கிங் பைப்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்பிண்டில், ஸ்பிண்டில்னா வந்து எதனுடைய எவிடன்ஸ்னா, இங்க வந்து இந்த நெசவு தொழில் நடந்திருக்கலாம், நூல் நோற்று ஆடைகள் உற்பத்தி செய்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த உரையோட நம்ம கிடைச்சிருக்கு. அடுத்தது வசவ சமுதிரம். வசவ சமுதிரத்திலையும் வந்து கோனிக்கல் ஜார், நம்ம ஆம்போரா, இதே மாதிரி உடைக்கிணறு, ரவுலட்டட் பேர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து ட்ரைனேஜ் வடிகால், சுவேஜ் வடிகால் வந்து நமக்கு அங்க கிடைச்சிருக்கு. வசவ சமுதிரம் வந்து ஒரு சின்ன கிராமம், காஞ்சிபுரத்துக்கும் நம்மளுடைய மாமல்லைக்கும் இடையில இருக்கு. அதாவது ஒரு கடல் நிலையான இடங்கள், அதாவது மாமல்லைக்கு கொஞ்சம் அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வசவ சமுதிரம். அடுத்தது கொடுமணல். கொடுமணல் தான் உங்களுக்கு தெரியும், மொயல் ஆற்றங்கரை நாகரிகம். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஃபேமஸான ஒரு நாகரிகம் சொல்லலாம். கொடுமணல்ல வந்து நமக்கு கிடைத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம மெச்சூர் ஹராப்பான்ல படிச்சோம் பாத்தீங்களா, பரியல் சைட் அண்ட் ஹேபிடேஷன் சொல்லக்கூடிய வாழ்விடம், இது ரெண்டும் தனித்தனியாக நல்ல நல்ல டிஸ்டிங்டா இருந்ததுன்னு படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ் வந்து நமக்கு கொடுமணல்ல கிடைக்குது. ஸோ கொடுமணல்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டுமே தனித்தனியான இடங்கள்ல இருக்கு. கொடுமணல நமக்கு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த இடங்கள்ல ட்ரேசஸ், இங்கே இந்த ட்ரேசஸ் இருக்கு, அந்தந்த ட்ரேசஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. பட் கொடுமணல்ல நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியே இருந்தது அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு அவ்வளவு பொருட்கள் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. அப்ப கொடுமணல்ல பாத்தீங்கன்னா மணிகள் செய்யக்கூடிய ஒரு தொழில் நகரமாக அது இருந்திருக்கலாம், இரும்பு உற்பத்தி ஆலைகள் நிறைய கொடுமணல்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நம்ம இந்த வீவிங் நெசவு செய்திருக்கிறார்கள், விவசாயம் செய்திருக்கிறார்கள், இதற்கான தடயங்கள் வந்து நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து வீடுகள் இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சதுர வடிவு அல்லது ரெக்டாங்குலர் ஷேப்ல நமக்கு வந்து வீடுகள் இருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயும் பார்த்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயும் வந்து வீடுகள் இதே மாதிரிதான் பார்த்தோம். நம்ம என்ன சொல்றது, ஏர்லி ஏர்லி ஹரப்பா, மெச்சூர் ஹரப்பா, லேட் ஹரப்பால கூட நம்ம இப்படிதான் பார்த்தோம். அதாவது கிரிட் கிரிட்டா போட்டு கட்டம் கட்டமா போட்டு நல்லா ஏதோ ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்குலர் ஷேப்லதான் வீடுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெரும்பாலும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ரெக்டாங்குலர் ஷேப்லதான் இருக்கும், கொடுமணல்ல வந்து ஸ்கொயர் ஷேப்லயும் இருந்திருக்கு. கொடுமணலையும் நமக்கு தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கு, கிராஃபிட்டிஸ் அதாவது அந்த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்ஸும் கிடைச்சிருக்கு. கொடுமணல்லையும் நமக்கு செமிப்ரஷியஸ் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கு, மணிகளாக கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து இரும்பு பொருட்கள், அது வந்து நமக்கு வாழ்விடத்திலையும் கிடைச்சிருக்கு, பரியல் சைட் இருக்கு இல்லைங்களா, புதைத்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து இரும்பு பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து களிமண்ல செய்த வளையல்கள், சங்குல செய்த வளையல்கள், ஷெல் ஐட்டம்ஸ்ல செய்த வளையல்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து இங்கே நெற்களஞ்சியம் கிடைச்சிருக்கு. எப்படி அரைக்கமேடுல கிடைச்சதோ அது போல இங்கேயும் நமக்கு நெற்களஞ்சியம் கிடைச்சிருக்கு. அந்த நெற்களஞ்சியம் அது வந்து நமக்கு இங்க விவசாயம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருந்தாலும், ரெண்டாவது நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நெற்களஞ்சியத்தை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அழகா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அடித்தளத்துல முழுக நம்ம இந்த கூழாங்கற்களை போட்டு நல்ல டைட்டான ஒரு ஏதாவது இந்த நீரோ இல்லை எந்த ஒரு விஷயமோ புகாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இந்த கூழாங்கற்களை போட்டு நிரப்பி அதன் மீது அதன் மேல வந்து நமக்கு இந்த கிரானரிஸ் வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து வீடுகள் வந்து நம்ம அந்த நம்ம கிராமத்துல இருக்கும் இல்லையா, மண் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, கல் இந்த களிமண் மாதிரி ஐட்டம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆனா இதுல வந்து வீடுகளை கட்டி இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஊர்ல கிராமத்துல மக்கள் செய்த மாதிரி பனை ஓலையில வந்து கூரை கட்டி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓலைகளை கட்டி வந்து வீட்டுக்கு கூரையாக இவங்க போட்டிருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல மட்டுமே வந்து இவங்க வந்து இந்த செங்கலை வைத்து வீடு கட்டி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமானமும் நமக்கு இருக்கு. நமக்கு வந்து இங்க சில்வர் காயின்ஸோடைய பஞ்ச்மார்க்க வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. பஞ்ச்மார்க் காயின்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம அந்த முத்திரை மாதிரி நம்ம சீல் வைக்கிறதுக்கு இமேஜ் இருக்கும் பாத்தீங்களா,
அது அந்த மாதிரி காயின்ஸ் வந்து அந்த அந்த மாதிரி இமேஜ் வச்சு வந்த காயின்ஸ் மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். அதுதான் வந்து பஞ்ச் மார்க் காயின் சொல்லுவாங்க. அதுல வந்து நந்திப்பதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நந்திப்பதா அது என்னன்னா ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய நந்தி அப்படின்னா மாடு, புல் இருக்கு பாத்தீங்களா, காளை மாடு, காளை மாடோட அந்த பாதம் இருக்கு பாருங்க, அந்த பாதம் பதிந்தா ஒரு அதுக்கு ஒரு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்ல வந்து நமக்கு இருக்கும். அதான் வந்து அந்த ஷேப் வந்து இந்த காயின்ல வந்து ஒரு மார்க் இருக்கு, இதைத்தான் நந்திப்பதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம குடும்பனால முக்கியமான விஷயம் வந்து நமக்கு எண்ணற்ற அளவற்ற நம்ம கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு கார்னீலியன் மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கார்னீலியன் பீட் வந்து ஒரு எப்படி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல லாபிஸ் லஸூலி படிச்சோம்ல அது மாதிரியே ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெஷியஸான, அதாவது ஏதோ ஒரு மதிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு மணிகளாக இருந்திருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இந்த மணிகள் வந்து எந்த எப்படின்னா ரொம்ப அபெண்டண்டா அதனுடைய அந்த ரொம்ப வளமாக கொடுமணல நமக்கு அந்த கார்னிலியன் பீட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஜியாலஜிக்கலி நல்லா ஃபிளரிஷ்டு ஏரியா அப்படின்ற மாதிரி கொடுமணல் இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து கொடுமணல்ல ஒரு பரியல் சைட்லன்னா இறந்த ஒருத்தருடைய இதுல வந்து 8000 கார்னிலியன் மணிகள் வந்து வைத்து அலங்கரித்திருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த இது வந்து நமக்கு கொடுமணல்ல கிடைச்சது. அப்ப பாருங்க நமக்கு வந்து கிரேவ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ராயல் கிரேவ்ஸ் கிடையாது, சிவிலியன் கிரேவ்ஸ் தான். இருந்தாலுமே நமக்கு அங்க வந்து இந்த மாதிரியான மணிகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கே பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இந்த கார்னிலியன் மணிகள் வந்து அந்த அளவுக்கு அளவற்றதாக கிடைத்திருக்க வாய்ப்புண்டு. இப்பவும் போனோம்னா கொடுமணல்ல அப்படியே கொட்டி கிடப்போம் மணிகள் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த பரியல் சைட்டு, நம்ம சிஸ்ட் பரியல் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈமத்தாழிகள் எல்லாம் நம்ம மேம் வகுப்புல எடுத்திருக்காங்க, நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ்லயும் பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து நமக்கு பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரிஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நமக்கு ஈமத்தாழிகள்ல வந்து நமக்கு வாள், அப்புறம் கேடயம், இந்த மாதிரியான போருக்கு அதாவது இந்த சோல்ஜர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துக்கோங்க, அந்த நிலையில இருக்கக்கூடிய கருவிகளை தான் நமக்கு நிறைய வந்து சிஸ்டில கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து போன் ஆரோஹெட், எலும்பால் செய்யப்பட்ட அம்பு, அம்பினுடைய அந்த தலைகள் எல்லாம் வந்து நமக்கு இங்க நிறைய கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான இதனால் செய்யப்பட்ட நிறைய அணிகலன்களும் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து பிரான்ஸ்லயும் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னா புலி, அப்புறம் வந்து ட்ரம் வெல், இந்த என்ன சொல்றது, அந்த வெல் மாதிரி, அப்புறம் வந்து இந்த ஃப்ரையிங் பேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வறுக்கிற சக்தி இருக்குல்ல, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நமக்கு வந்து இங்க கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த நம்ம கொடுமணல்ல பிரான்ஸ் ஆப்ஜெக்ட் சொன்னோம்ல, ஒரு டைகர் சொன்னோம்ல, இது வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு இமேஜ். இங்க வந்து இந்த ஒரு புலியினோட ஒரு உருவம், ஒரு உருவம் செய்து அந்த புலியை வந்து இந்த கார்னிலியன் மணிகள் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, கொடுமணல்ல அளவற்றதாக கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த கார்னிலியன் மணிகளை வைத்து இந்த புலியின் உருவத்தை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி இதுல பார்க்கலாம். ஸோ அடுத்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்றது, நமக்கு நம்மளுடைய அந்த நாகரீக காலத்திலிருந்து அதனை தொடர்ச்சியாக வரக்கூடிய வரலாற்று காலத்தினுடைய தடயங்கள் எல்லாமே, அதாவது நம்மளுடைய லேட் மெடிவல் பீரியட் வரைக்கும் இருக்கிற தடயங்கள் வந்து நமக்கு காஞ்சிபுரத்துல கிடைக்குது. காஞ்சிபுரத்துல சில இடங்கள்ல நமக்கு என்ன சொல்றது, வரலாற்று காலத்துக்கு முந்தைய தடயங்கள் கூட நமக்கு ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது. பட் நம்ம இன்னும் பார்க்க போறது வந்து நம்மளுடைய அந்த ஆட்சி, அந்த லேட் சங்கம் பீரியட்ல இருந்து ஆட்சி காலம் வர்றதுக்கான அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நமக்கு ப்ரீ கிறிஸ்டியன் பீரியட்ல இருந்து விஜயநகர காலத்து வரைக்குமான தடயங்கள் இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஆம்போரா ஜார்ஸ் அண்ட் வந்து ரவுலெட்டட் வேர்ஸ், இன்கோனிக்கல் ஜார்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு. இது வந்து எப்படின்னா இங்கதான் நம்ம அந்த தடயங்கள் நம்ம சொன்னது, இங்கதான் நமக்கு வந்து அந்த ஆம்போரா ஜார்ஸ் வந்து இங்க இருக்கிறவங்களும் வந்து நம்ம உருவாக்க முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படின்றது எவிடன்சஸ் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆம்போரா ஜார்ஸ் வந்து இம்போர்ட்டட் ஜார்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு, அதே பார்த்து அதே போலவே இங்கேயும் உருவாக்க மக்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து சாதவாகன பீரியடுடைய காயின்ஸ் கிடைச்சிருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ர சதகர்ணி அப்படின்ற அந்த அரசனுடைய காயின் கிடைச்சிருக்கு. மற்றும் பிற்காலத்துல வந்து நமக்கு வந்து லக்ஷ்மி சிம்பிள் போட்ட ஒரு காயினும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து லேட்டர் பீரியட்ஸ், இது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய புரோட்டோ ஹிஸ்டரி பீரியட்ல வராது, அதுக்கு பிற்பாடான காலத்துலதான் வரும். அப்புறம் வந்து
ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல இதெல்லாம் வரும். தென் வந்து காப்பர் காயின்ஸ், உஜ்ஜயின் சிம்பிள் போட்ட காப்பர் காயின், இதுவுமே சாதவாகனார்த்தம். ராஜராஜ சோழருடைய காப்பர் காயினும் கிடைச்சிருக்கு, ஐ மீன் ராஜராஜ சோழருடைய காயின்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து செம்பு, பவளம், அப்புறம் கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த சங்கு இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம சங்குல வந்து வளையல் படிச்சோம், அணி மற்ற அணிகலன்கள் படிச்சோம், ஆனா நம்ம காஞ்சிபுரத்துல சங்கால் செய்த சீட்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு எலிஃபண்டுடைய தலை, களிமண்ல செய்த ஒரு எலிஃபண்டோட தலை. அப்புறம் வந்து புத்த விஹாரம் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரல் ஏரியா கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து ஸ்தூபா அப்படின்னா புத்தம் அல்லது புத்த துறவிகளின் நினைவாக எழுப்பப்படக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து அந்த அந்த புத்தரை சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், இல்ல அவருடைய நகமோ முடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு எழுப்புவாங்க. அந்த ஒரு நினைவிடம் மாதிரியான இருக்கதான் ஸ்தூபா. அப்ப அந்த ஸ்தூபா மாதிரி அங்க ஒண்ணு காஞ்சிபுரத்துல இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. ரெண்டாவது அங்க வந்து ஒரு பானை ஓடுல ஒரு எழுத்து கிடைச்சிருக்கு நம்ம. அந்த எழுத்து என்ன எழுதிருக்குன்னா புதல திச அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப இதை வைத்து வந்து ஒரு புத்த துறவியின் இருக்கிற இடமாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து கெஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெரகோட்டா காயின்ஸ், காயின் மோல்ஸ் கிடைச்சிருக்கு. காயின் மோல்ஸ்னா அச்சுகள், நாணயங்கள் செய்யக்கூடிய அச்சுகள். அந்த அச்சுகள்ல தான் இவங்க இந்த நாணயத்தை அந்த மெட்டலை உருக்கி உள்ள போட்டு நாணயமா செய்திருவாங்க. நமக்கு 11 அச்சுகள் கிடைச்சிருக்கான். அதுல வந்து 2 பஞ்ச் மார்க் காயின்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த முத்திரை மாதிரி சீல் இமேஜ் கொடுக்கறதுக்கான காயின்ஸ் அப்படின்ட்டு, அந்த நந்திப்பதா பார்த்தோம்ல அந்த மாதிரி பஞ்ச் மார்க் காயின்ஸ். அப்புறம் மீதி 5 மோல்டு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சாதவாகன பீரியட் மோல்டா இருக்கு. அதுல 3 வந்து வசிஷ்டி புத்திர புலமவி அப்படின்னு சொல்லக்கூடிய சாதவாகன அரசருக்கும், 2 காயின் வந்து வசிஷ்டி புத்திர சதகரணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாதவாகன அரசரையும் குறிக்கக்கூடிய காயின்ஸாக கிடைச்சிருக்கு. அப்புறம் மீதி 4 காயின்கள் வந்து பல்லவ காலத்து காயினா கிடைச்சிருக்கு. இதுல வந்து அந்த அந்த மோல்டோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காளைய வந்து காளை இருக்கும், அது மேல வந்து கோடு அப்படின்னா நம்ம இந்த மாடு மேய்க்கும் போது ஒரு கயிறு மாதிரி ஒரு நீட்டமான குச்சியில கயிறு மாதிரி கட்டி அப்படி அந்த மாடு மேய்க்கிறதுக்கு அடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த இதுக்கு பேர் கோடு. அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை வந்து காட்டுறாங்க. ஒரு 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 முள், அதாவது ஒரு காளை இருக்கும், அதன் மேல ஒண்ணு அந்த கோட், அந்த அடிக்கக்கூடிய அந்த அந்த சாட்டை மாதிரியான ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சூரியனோ இல்லது அல்லது ஒரு சந்திரனோ இந்த மாதிரியான வடிவத்தை போட்டு ஒரு குழுவின் ரெப்ரசன்டேஷன் அல்லது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை வந்து காட்டுறாங்க. தென் வந்து அந்த புத்த ஸ்தூபா சொன்னோம் இல்லையா, அது வந்து 2nd century BC பீரியடோட புத்த ஸ்தூபாவா இருந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. அது போக நமக்கு நிறைய இமேஜஸ் கிடைச்சிருக்கு, அதாவது நம்ம எலும்பால செய்யப்பட்ட நிறைய ஆர்டிஃபாக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எலும்பால செய்யப்பட்ட சீப்புகள், ஹேர் பின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் விஜயநகர காலத்து நாணயங்கள் இதெல்லாம் நமக்கு காஞ்சிபுரத்துல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் இஸ் அ டிபிக்கல் மெடிவல் பீரியட் எக்ஸ்கவேஷன் சைட். இதுவும் நம்ம வந்து பார்க்கலாம், ஏன்னா இங்கேயும் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம போட்டோ ஹிஸ்டரியோட நிக்க வேண்டாம், ஏன்னா இந்த சிவிலைசேஷன்லயே கூட நமக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. அதனால இதுவுமே கூட நமக்கு ப்ராமினென்டான ஒரு சிவிலைசேஷன் தான். இதை பத்தியும் நம்ம வந்து ஒரு சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த செங்கற்கள். அந்த செங்கற்களுடைய அளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற செங்கற்களை விட 3 மடங்கு நல்ல பெரிதாக வலிமையாக இருக்கக்கூடிய செங்கற்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட எப்படி நம்ம வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல யூனிஃபார்ம் ஆஃப் பிரிக்ஸ் சொன்னோம்ல, ஒரே மாதிரியாக ஆயிரக்கணக்கான செங்கற்கள் கிடைச்சதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்திலயும் நமக்கு ஒரே மாதிரியான ஒரே அளவிலான நிறைய செங்கற்கள் கிடைக்குது. அது வந்து சுவர்களாக, பெரிய பெரிய சுவர் எழுப்பப்பட்ட சுவர்களாக கிடைக்குது. அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செங்கல் செய்யறது வந்து ஒரு பெரும் தொழிலாக வந்து அந்த பீரியட்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த பூசுறதுக்கு, இந்த செங்கலை வச்சு பூசுறதுக்கு நம்ம இப்ப இருக்க காலத்துல சிமெண்ட் பயன்படுத்துறோம். முன்னாடி காலத்துல வந்து நம்ம ஒரு இது பார்த்தோம், களிமண் வச்சு பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம்ல. அதே போல இங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து நம்ம ஜாகிரின்னு சொல்லுவோம்ல, ஜாகிரினா தமிழ் ஜாகிரி, அந்த ஜாகிரியும் களிமண்ணும் ரெண்டும் ஜாகிரியோட ஜூஸ் அதுவும் களிமண் வெல்லம், நம்ம வெல்லமும் வெல்லத்தை வந்து கரைச்சி ஜூஸ் மாதிரி பாகு மாதிரி ஆக்கி அதையும் களிமண்ணையும் சேர்த்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து
அந்த பூசுறதுக்கு அந்த செங்கல்களை பூசுறதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இங்க வந்து அந்த வால்ஸ் சொல்லி அந்த சுவர்கள் வந்து ரொம்ப நோட்டட் ஃபேக்டர். அப்புறம் வந்து இங்க வந்து நமக்கு நிறைய ஆணிகள் கிடைச்சிருக்கு, இரும்பு ஆணிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து கிளாம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த ஒரு பட்டையா ஒண்ணு இருக்கும், அது மேலதான் வைத்து ஆணி அடிப்பாங்க. அப்போ இது என்ன சொல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு மாளிகை போல இங்க எழுப்பி இருந்திருக்கலாம். அதற்கு வந்து நடுவில் இந்த பில்லர்ஸ் மாதிரி இந்த தூண் வைப்பாங்கல்ல, அந்த தூண் வைக்கிறதுக்கு வந்து மரங்களை பயன்படுத்திருக்கலாம். அது அந்த அந்த அதை ஹோல்ட் பண்றதுக்காக ஆணிகளையும் இந்த மாதிரி கிளாம்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நமக்கு நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்குது எப்படின்னா, யானை கந்தம் மற்றும் எலும்புகளால் செய்யப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய கங்கை கொண்ட சோழபுரத்துல கிடைக்குது. அது என்ன வடிவத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாழி, அப்புறம் சிங்கம், யானை, அப்புறம் வந்து மித்திக்கல் அனிமல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழியே நமக்கு கிட்டத்தட்ட மித்திக்கல் அனிமல் மாதிரிதான். அது போலவே என்ன சொல்றது, ஒரு நம்ம சிங்க உடல் மனித தலை, இல்லைன்னா மனித உடல் சிங்கத்தலை, வேற ஏதாவது ஒரு விலங்கு தலை, அந்த ஒரு குதிரை போல மனித தலை, இந்த மாதிரியாக ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய மித்திக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் நம்ம கிடைக்குது. இதெல்லாம் வந்து இந்த அரியணை சொல்வோம் இல்லையா, அரியணை அல்லது அந்த அமரக்கூடிய அந்த அந்த சேர், மற்றும் வந்து அவங்க இளைப்பாறக்கூடிய அந்த கட்டில்கள் காட், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அலங்கரிக்கிறதுக்காக இதை வந்து இந்த மாதிரியான உருவங்களை வந்து செய்திருந்திருக்கலாம், இந்த தந்தத்திலையும் எலும்புலையும் செய்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணப்படுது. அப்புறம் வந்து நமக்கு ரெட் கலர்ல ஒரு கல்லு கிடைக்குது, அந்த கல்லுலயும் நமக்கு நிறைய டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் செய்யறாங்க. அப்படின்னா நம்ம தாமரை, மலர்ந்த தாமரை இருக்குல்ல, நமக்கு நம்ம கட்டடக்கலை படிக்கும் போது பார்க்கலாம், அதுல வந்து அந்த நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்ப நீங்க கோயில்ல போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு நம்மளுடைய அந்த கோயில்ல வந்து அந்த தூண் இருக்கும், அந்த தூண்ல வந்து மேல அந்த போதிகையில வந்து அழகழகான வடிவங்கள் இருக்கும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லேட்டர் பாண்டியா கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அழகழகான அந்த தாமரை வடிவம், அப்புறம் வந்து ஒரு வாழைப்பூ தொங்குற மாதிரியான வடிவம் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துல நம்ம கிடைச்சதுல வந்து அந்த பிளாசம்டு லோட்டஸ், அதாவது மலர்ந்த தாமரை, அப்புறம் மனித தலை, பறவை, வாத்து, இந்த மாதிரியான உருவங்கள் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ரெட் கலர் ஸ்டோன்ல செய்திருக்காங்க. இந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து கலிங்கால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம். நம்ம உங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, ராஜேந்திர சோழர் வந்து கலிங்கத்துல பல இடங்கள்ல வந்து படையெடுத்து போயிருக்காரு அப்படின்னு தெரியும். கடாரத்தை வென்று வந்தவர் ராஜேந்திர சோழர், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அது போல சோழர்கள் வந்து கலிங்கத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா கலிங்கம் வந்து வணிகத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடம், அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் ட்ரேடு. அப்போ இந்த இந்த மாதிரி வணிகத்துக்கு எதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான இடமாக இருந்ததோ அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து சோழர்கள் காலத்துல ஒரு பெரிய செக் வச்சிருந்தாங்க. ஸோ அது போல அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்து இந்த சிகப்பு நிற கற்களை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து நமக்கு போர்சிலின் வேர் அண்ட் செலிடன் வேர்னு சொல்லக்கூடிய பானை வடிவங்கள் கிடைக்குது. நம்ம இது வரைக்கும் வந்து ஆம்போரா பார்த்தோம், ரவுலட்டட் வேர்னு பார்த்தோம், ரசட் கூட்டட் வேர்ன்லாம் பார்த்தோம் இல்லையா, அது போல இது வந்து போர்சிலின் அண்ட் செலிடன் வேர். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோழர்கள் காலத்துல, குறிப்பாக ராஜேந்திர சோழர் காலத்துல எப்படி வணிகம், நம்ம இந்த ஈஸ்ட் ஏசியா ஸ்டேட்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த காம்போஜம், ஸ்வர்ணபூமி, கடாரம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் குறிப்பிடுவாங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து, அதாவது ஒண்ணும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், லாவோஸ், கம்போடியா, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தாய்லாந்து, இங்க இருக்கிற இடத்துக்கும் இதையும் தாண்டி சீனா, போர்சிலின் வேர் இதெல்லாம் வந்து சீனால ரொம்ப ஃபேமஸ். இதையும் தாண்டி சீன நகரம், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து கங்கை ராஜேந்திர சோழர் காலத்துல வந்து தொடர்பு இருந்தது, ஒரு நல்ல ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்றதுதான் வந்து இந்த போர்சிலின் அண்ட் செலிடன் வேர். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த நமக்கு நிறைய எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா, சீனர்களுடைய பிரதேசங்கள், இந்த ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் நமக்கு நிறைய இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணாடி வளையல்கள் வந்து நமக்கு நிறைய கங்கை கொண்ட சோழபுரத்துல கிடைச்சிருக்கு. அந்த கண்ணாடி வளையல்கள் வந்து
என்ன நிறத்துல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பு மஞ்சள் மற்றும் நீல நிறத்துல கண்ணாடி வளையல்கள் செய்து பயன்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சங்கு வளையல்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி வளையல்கள் எல்லாம் செய்திருக்காங்க. அப்புறம் வந்து பேரல், அப்புறம் வந்து ஸ்டார் ஷேப்ல, சர்க்குலர் ஷேப்ல, இந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் நிறைய மணிகள் செய்து, அதாவது சங்கு இல்லைன்னா களிமண் இல்லைன்னா வந்து கிறிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி மணிகள் செய்து அணிகலன்களாக பயன்படுத்தி இருந்திருக்காங்க.